கோயம்புத்தூர் மேற்கு ரொட்டரி சங்கம் புதிய கண்டுபிடிப்புகளின் அவசியம் குறித்து இளம் மாணவர்களிடையே கண்டுபிடிப்பு போட்டியை நடத்துகிறது. புதுமை கண்டுபிடிப்புகளை ஊக்கப்படுத்தி வரும் ஐ எக்ஸ்ப்ளோரர் ஃபவுண்டேஷன் மெட்டாசாஜ் போன்ற நிறுவனங்களுடன் இணைந்து போட்டி நடத்தப்படுகிறது. தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்களைச் சேர்ந்த 54 பள்ளி மாணவர்கள் இந்த போட்டிக்கான புதிய கண்டுபிடிப்புகளை சமர்ப்பித்துள்ளனர். இந்த நிகழ்ச்சிக்கு 166 திட்டங்கள் வரப்பெற்றுள்ளன. பிக்பாங் 24 என பெயரிடப்பட்ட இந்த மாபெரும் ரொட்டரி புதுமை கண்டுபிடிப்பில் 3 மாநிலங்களைச் சேர்ந்த 35 பள்ளிகள் பங்கேற்று 92 திட்டங்கள் காட்சிப்படுத்தப்பட்டன. 21 நூற்றாண்டின் அரிய கண்டுபிடிப்புகளை மேம்படுத்தி அதற்கான மனநிலையை மாணவர்களிடையே உருவாக்க உதவுவதுதான் இந்த முயற்சியின் முக்கிய நோக்கம். கோவையில் நடக்கும் நிகழ்வில் கோவை மேற்கு ரொட்டரி கிளப் வெற்றியாளர்களுக்கு 100,000 ரூபாய் பரிசு வழங்குகிறது. நிகழ்ச்சியை ரொட்டரி மாவட்ட கவர்னர் தேர்வு பிரதிநிதி RIT 3206 செல்லராகவேந்திரா துவக்கி வைத்தார். மாவட்ட பயிற்சியாளர் மற்றும் மாவட்ட கற்பித்தல் ஏற்பாட்டாளர் டாக்டர் AV 10 கௌரவ விருந்தினராக பங்கேற்றார். சிறப்பு அழைப்பாளர்களாக ஐ எக்ஸ்ப்ளோர் ஃபவுண்டேஷன் இயக்குநர் டாக்டர் ராமலதா மாரிமுத்து, ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங் மெட்டாசாஜ் அலையன்ஸ் இயக்குநர் ரோஹன் ஜெயக்குமார் பங்கேற்றனர். தலைமை விருந்தினர்களாக விஞ்ஞானி டாக்டர் மயில்சாமி அண்ணாதுரை, கோவை மாநகராட்சி கமிஷனர் M. சிவ, குரு பிரபாகரன் பங்கேற்றனர். நிகழ்ச்சியில் வெற்றி பெற்றவர்களுக்கும் பங்களித்தவர்கள், தன்னார்வ பணியாளர்கள் ஆகியோருக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. இன்னைக்கு கோயம்புத்தூர் ரோட்டரி கிளப் வெஸ்டா அவங்க மூலமா இங்கே பிக் பேங் இன்னோவேஷன் அப்படிங்கிறத மாநிலம் தழுவியான்னு கிட்டத்தட்ட தென்னிந்தியாவினுடைய 4 மாநிலங்களிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட மாணவர்கள், பள்ளிகளிலிருந்து மாணவர்கள் வந்து அவங்களுடைய புத்தாக்க படைப்புகளை கண்காட்சியை வச்சுருக்காங்க. அதில் வந்து சிறந்த தேர்வாளர்கள் அதையும் ரோட்டரி கிளப் எடுத்து அதில் சிறப்பான தேர்வுகளை சமுதாயம் சார்ந்த கண்டுபிடிப்புகளாக வரக்கூடிய வாய்ப்புகள் உள்ளத அதை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துக்கொண்டு போகக்கூடிய வாய்ப்பு உள்ளதாக இருக்கக்கூடிய அந்த புத்தாக்க கண்டுபிடிப்புகளுக்கு அதை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு சான்றிதழும் சிறப்பான பரிசுகளும் கொடுத்து அந்த மாணவர்களுக்கு வழிகாட்டியாக இருந்த ஆசிரியர்கள் பள்ளிகளை பாராட்டிருந்த ஒரு சிறப்பான விழாவாக இருக்குது. இந்த விழாவில் இன்னும் அதாவது இன்றோடு போகாமல் இந்த கண்டுபிடிப்புகளை சிறப்பானதை முன்னெடுத்து அதை எந்த அளவுக்கு அவர்களுக்கான காப்புரிமை வாங்கி தர்றது, அதை வர்த்தகமயமாக்கி அதை வந்து சந்தை பொருளாகவும் ஆக்குவதற்கான ஒரு வாய்ப்புகளையும் கொடுக்க முடியும் அப்படின்னு பேசுகிறாங்க. இது சிறப்பான ஒரு முன்னெடுப்பு. அதாவது அது நிறைய இடத்துல நான் சொல்லியிருக்கிறேன், நம்மால் வந்து பள்ளிகளில் படிக்கக்கூடிய மாணவர்களை வந்து சர்வதேச அளவில் இருக்கக்கூடிய ஒரு செஸ் வெற்றியாளர்களை உருவாக்க முடியுது, கிரிக்கெட் வெற்றியாளர்களை உருவாக்க முடியுது அப்படிங்கிற வகையில் நம்ம ஒரு விஞ்ஞானிகளையும் உருவாக்குவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கணும்னா கண்டிப்பாக அதிலும் வருவாங்க அப்படிங்கிற வகையில் இப்போ இருக்குது. அதற்கு முன்னுதாரணமாக தான் இது மாதிரியான விழாக்கள், இது மாதிரியான நிகழ்வுகள் இருக்குது. அதையும் கூட இப்போ அரசு பார்த்திங்கன்னா தெரியும், தமிழகம் முழுவதும் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒரு பள்ளியாக முதல் எடுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அந்த பள்ளிகளில் இது மாதிரியான வாய்ப்புகளை கொடுக்க முடியுமா அப்படிங்கிற பொழுது எப்படி நம்ம சதுரங்க போட்டி செஸ்ஸுக்கு கொடுத்தோமோ அதே மாதிரி புது கண்டுபிடிப்புகளுக்கும் கொடுப்பதற்கான ஒரு கட்டமைப்பை உருவாக்குவதற்கு இது மாதிரியான போட்டிகளும் அதை வந்து மாணவர்கள் எடுத்துகிட்டு முன்னெடுத்து போவதற்கான வாய்ப்புகளும் அதில் அவர்களுக்கு வழிகாட்டிகளாக இளம் ஆசிரியர்களும் இருக்கிறது ஒரு நல்ல அமைப்பாக இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த வகையில் அதை வந்து இது எல்லாம் திரும்ப திரும்ப எல்லா இடத்தையும் சொல்கிறது இது மாதிரியான நிகழ்வுகள். எப்படி நான் திரும்ப சொல்கிற மாதிரி மற்ற துறைகளில் மாணவர்கள் இளம் வயதிலேயே போகிறாங்களோ அதற்கு ஊடகமும் ஒரு காரணமாக இருக்குது. என்ன அவங்க சாதித்தாங்க அப்படிங்கிற சாதனையை ஊடகம் வெளிப்படுத்தும் பொழுது அது இன்னும் பெரிதாக பரிணமிக்கிறது. அது கொஞ்சம் கூட குறைவு இல்லாமல் இன்றைக்கு ஊடகத்திலிருந்து நீங்கள் வந்து இதை முன்னெடுத்து போகும் பொழுது இன்னும் இன்னும் சிறப்பாக இது மாதிரியான தொண்டு நிறுவனங்கள் செய்வதும் ஏன் அரசு கூட எடுத்து செய்வதற்கு இன்னும் பெரிதாக செய்வதற்கான வாய்ப்புகள் உருவாகும் நினைக்கிறேன். அது இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக இளம் பள்ளி மாணவர்கள்
அவர்கள் வந்து நோக்கம் சிதறாமல் அவங்களுடைய படிப்பில் கவனம்னு சொல்கிறோம், படிப்பை தாண்டி இது மாதிரியான புத்தகங்கள்லையும் கவனம் செலுத்தும் பொழுது அவர்கள் சிறப்பாக பரிணமிப்பாங்க. அதற்கான பங்களிப்பை நம்ம அளிக்க வேண்டியிருக்கு. அப்படி செய்பவர்களை கண்டுபிடித்து அங்கீகரிக்க வேண்டிய அவசியம் இருக்குது. அங்கீகரித்து இன்னும் சிறப்பாக இருக்கும். அந்த அங்கீகாரத்தை நம்ம ஊடகம் எடுத்துகிட்டு போனோம்னா இன்னும் சிறப்பாக அது மேலே போகும் அப்படின்னு நம்புகிறேன். அந்த வகையில் வாழ்த்துக்கள்.